அதோ பக்கத்துல ஒரு ரயில்வே டிராக் இருக்கு இல்லையா அங்க யாரோ ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் நான் கிளவரா பாடி ஒளிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அந்த பாடிக்கு என்னுடைய வேட்டி என் பனியன் எல்லாத்தையும் போட்டு நான் செத்தா மாதிரி செட்டப் பண்ண போறேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்ட்டு போஸ்ட்ல போட்டுட்டேன் நாளைக்கு உங்ககிட்ட வந்து சேரும் அந்த லெட்டர் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஓன்னு கதறி அழுங்க அதுக்குள்ள அவ பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுவா நீங்க அழற அழுகையில செத்தது ரங்கமணி தான் அவளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியணும் பண்ணுவேளா இங்க நான் செத்து போயிட்டேன் அழுக பாப்போம் பேத்தத்துக்களே நீ எப்படி அழுவ நீ அழுத சிரிச்ச மாதிரி இருக்கு சிரிச்சு அழற மாதிரி இருக்கு நீ ஏதாவது சொல்லிண்டே அழு அப்பதான் புரியும் தோச்சி நீ அழு ஏய் இந்த பெங்கால் ஆக்டிங் தானே வேணாங்கிறதே ஒழுங்காத்தான் அழ அங்க பாத்தியா அவனை பாரு பாத்தியா பையன் எப்படி அழறான் பாரு அதுதான்டா தத்ரூபமான நடிப்பு நடிக்கின்ற மூதேவி உண்மையிலேயே ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா இருந்தோம் நீ சாகர்தா நடிக்க போறீ சொன்னதையே தாங்க முடியலடா உண்மையிலேயே அனறேண்டா வேற வழி இல்லையடா தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியலடா அது மட்டும் இல்ல நாளை கொஞ்சம் ஃப்ரீயா நடமாட பிடிச்சுன்னு வச்சுக்கோ என்ன மாட்டி விட்டால அந்த அந்த வனஜா அவளுக்கு ஒரு வழி பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு எனக்கு திரும்ப எப்படா எங்க கூட வந்து சேருவ அடுத்த ஜென்மோன்னு இருந்தா சந்திப்பேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கேன்டா அதை கொண்டு போய் போலீஸ் முன்னாடி நல்லா கன்வின்சிங்கா படிச்சு கதறி கதறி அழுங்கோ செய்வேளா என் பேர் லக்ஷ்மணன் நுங்கம்பாக்கம் ரயில்வே கேட்டாண்டா என்னோட வீடு சார் அந்த ஆளை நீ எப்போ பார்த்த எப்படி பார்த்த காலையில் ரயில்வே கிராசிங்கில் ஓடிக்கிட்டு இருந்தான் சார் பார்த்த இல்லை ஏன் தடுக்கல தரத்துற டிஸ்டன்ஸில் இல்லை சார் அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரிப் ஒரு அவசரம் அவர் அடிபட்டதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் ம் நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி முதல் தகவல் கொடுத்தவன் இல்லையா ஆமாம் சார் கொஞ்சம் இரு பாடி வந்ததும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போ சரி சார் முதல்ல முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்க முன்னாடி எங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு தான் செத்துருக்கா சார் ரங்கமணி பாவம் அவன் செய்யாத கொலைக்கா அவனை தேடி இருக்கேன்
ஏற்கனவே பயந்த சுபாவம். இருட்டுனாலே பயம் சார், இருட்டுல தனியா கூட போக மாட்டான். தண்டவாளத்துல எப்படி தலைய கொடுத்தா? அது அவரதான் கேக்கணும். ஏ ரங்கமணி, மகா மனுஷம், போலீஸ் தேடலைங்கிற பயம் ஒரு பக்கம், நீங்க அடிப்பேலைங்கிற பயம் ஒரு பக்கம், மானம் போடித்தேங்கிற அவமானம் இன்னொரு பக்கம். பாவம், ரயில் முன்னாடி வந்து தற்கொலை படிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் சார். சந்திச்சா அடுத்த ஜென்மத்தாவது சந்திப்போம்னு எழுதியிருக்கேன் சார். கட்சியில போறவன பப்பாளி போல மாதிரி இருந்தானே, செதஞ்சி சின்ன பின்னமா ஆயிட்டானே. ஏன்பா ரங்கமணியா, ஏன் இப்படி ஆயிட்ட? கண்ணுசாமி அவனை பார்த்து அலறாரு. சந்தேகத்துல யாராவது வந்து கேட்டா எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்படி அநியாயமா போயிட்டிய. கண்ணுசாமி கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். எப்படி சார், நமக்கு சிரமம் வைக்காம அவரே அழுதி தீத்துட்டார். ஏன்பா ஆட்டோ டிரைவர், செத்தது ரங்கமணியான்னு பாடிய பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லு. ஐயோ பாடின்னு விட்டாலே ரங்கமணி, நீ பாடி ஆட்டியாடா? இதே ஆள் தான் சார். கன்ஃபார்ம்டா தெரியுமா? உறுதியா சொல்றேன் சார். உனக்கு ரங்கமணி தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? ஒரு தடவை கண்ணு தெரியாத பெரியவரை கமிஷன் விட்டு கூட்டிட்டு போயிருக்கும் போது அங்க இவரை பார்த்திருக்கேன் சார். கரெக்டா தான் சொல்றான், ரங்கமணி கமிஷன் வீட்டில் தான் இருப்பான். அவன் எனக்கு கூட கமிஷன் கிட்ட சொல்லி ப்ரொமோஷன் வாங்கி தரேன்னு சொன்னான், அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இன்ஸ்பெக்டர் சார், அவன் எங்களை விட்டு அவனுக்கு மனுஷாலே கிடையாது. ரங்கமணியின் தீர்மானமா தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே சதிச்சிருக்கு, போஸ்ட்மார்ட்டம் வேற பண்ணணுமா? பாலி எங்கள்ட்ட குத்தம் சிருங்களே. உடம்பு எங்ககிட்ட கொடுத்துருக்கோம், கர்ம காரியத்தை நாங்க செஞ்சிடறோம். சார் ப்ளீஸ் டேக் சார்ஜ், வாங்க. ரங்கமணி ரங்கா, மனச தேத்திங்க. எப்படி? ஆமா என்னாலேயே முடியல. ஏண்டா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாடா? கரெக்ட் தான், அவ தான் கரெக்டா எழுதியிருக்காளே. போடுங்கய்யா ஐயா, பிச போடுங்கய்யா, பிச போடுங்கய்யா, ஐயா ஐயா ஏழையா, பிச போடுங்கய்யா. என்ன சொன்ன? பிச போடுங்கய்யா. அது பிச்சை, ஒழுங்கா சொல்லு. ஏண்டா ஏழ்வு கொட்டுற? நாங்க ஏற்கனவே துக்கத்துல இருக்கோம், ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம். யார்டா? ரங்கமணிடா. ரங்கமணி, வெரி குட் ஆக்டிங். ஆ